போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதியமான் குழுமுதனுக்கும் நான் ராஜ்குமார். நிறைய பேர் கேட்கக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னு எஸ்சிஆர்டி புக்ஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்குறீங்க. அதே போல் இந்த எஸ்சிஆர்டி புக்ஸை எப்படி நீங்கள் ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதே போல் இந்த புத்தகத்தில் என்ன இருக்க போகுது, எதை பேஸ் பண்ணி அந்த புத்தகம் இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். அடுத்து இந்த எஸ்சிஆர்டி புக்ஸை ஃபைவ் புக்ஸாக நான் வாங்க முடியுமா இல்லை இண்டிவிஜுவல் புக்காக நான் வாங்கலாமா, தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் இதை பற்றின முழுமையான விவரங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த எஸ்சிஆர்டி புக்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு யூஸ் ஆகக்கூடிய புத்தகம்னா இந்த எஸ்சிஆர்டி புக்ஸ். சிக்ஸ்லேருந்து டுவெல்த் வரையும், ஆறாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரையும் டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸை பேஸ் பண்ணி, நியூ சிலபஸ் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ அதற்கான நியூ சிலபஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த நியூ சிலபஸில் இருக்கக்கூடிய புவியியல் அப்படின்னா அதற்கு தனியாக ஒரு புத்தகமும், அதே போல் ஹிஸ்ட்ரி அப்படின்னா அதற்கு தனியாக ஒரு புத்தகமும், அதே போல் பாலிட்டி அப்படின்னா அதற்கு தனியாக ஒரு புத்தகமும். இந்த புத்தகம் எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போ பாலிட்டி அப்படின்னா ஆறுலேருந்து பன்னெண்டு வரையும் நீங்கள் என்னென்ன லெசன்ஸ் படிக்கணுமோ அது எல்லாமே எடுத்து தொகுத்து இந்த புத்தகத்தில் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த சிலபஸில் கொடுத்தக்கூடிய டாபிக் இந்தியாவின் புவியியல் அப்படின்னா இந்தியாவின் புவியியல் என்னென்ன டாபிக் இருக்கோ இந்த டாபிக் புக்ஸில் நீங்கள் எங்கே படிக்கணுமோ ஆறாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்புலையும் இந்த டாபிக் எந்த இடத்துல இருக்கோ அந்த லெசன்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ரெடி பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஐந்து புத்தகங்கள் ஹிஸ்ட்ரி பாலிட்டி ஐனம் ஜாகிரபி எக்கனாமிக்ஸ் இந்த ஐந்து புத்தகங்களும் சிலபஸில் கொடுத்துருக்கூடிய இந்த ஐந்து டாபிக் இந்தியாவின் வரலாறும் பண்பாடும் இந்தியாவின் புவியியல் அதே போல் இந்திய ஆட்சியல் அதே போல் இந்தியாவின் பொருளாதாரம் இந்திய தேசிய இயக்கம் இந்த அஞ்சு யூனிட் வந்து சிலபஸை பேஸ் பண்ணி சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரையும் இருக்கும். இது முழுக்க முழுக்க நியூ சிலபஸை பேஸ் பண்ணி அதே போல் நியூ சமச்சர் புக்கை பேஸ் பண்ணி, ஓல்டு புத்தகம் இருக்காது, நியூ சமச்சர் புக்கை பேஸ் பண்ணி ரெடி பண்ணியிருப்பாங்க. எஸ்சிஆர்டி அப்படின்றது மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் இதுதான் பார்த்தீங்கன்னா எஸ்சிஆர்டி. ஸோ எஸ்சிஆர்டி புக்ஸ் அப்படின்றது ஆறுலேருந்து பன்னெண்டு வரையும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய புத்தகம். அந்த புத்தகத்துலேருந்து டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்க்கு என்ன நீங்கள் படிக்கணுமோ அதை எடுத்து தொகுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த மாதிரி மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்போம். இந்த புத்தகத்தை என்னென்ன எக்ஸாம்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டே இந்த நியூ சிலபஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ப்ரிலிம்ஸ்க்கு சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ முழுக்க முழுக்க இந்த நியூ சிலபஸை பேஸ் பண்ணி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டே இந்த நியூ சிலபஸை பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணியிருப்போம். இந்த எஸ்சிஆர்டி புக்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் அதே போல் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு வெர்ஷனுமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. ஆகஸ்ட் 15 பிறகு இந்த புத்தகம் வந்து டெலிவரி பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். தமிழ் மீடியம் புத்தகம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபைவ் புக்ஸாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், டிஎம் புக் அப்படின்ட்டு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதே போல் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா இஎம் புக் அப்படின்ட்டு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தமிழ் மீடியம் புத்தகம் இண்டிவிஜுவல் புக்காக நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ஹிஸ்ட்ரி பாலிட்டி ஐனம் இந்த மூன்று புத்தகங்கள் ஆல்ரெடி வெப்சைட்டில் கொடுத்துருந்தோம். அதே போல் இங்கிலீஷ் மீடியமும் இப்போ இண்டிவிஜுவல் புக் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கில் நான் ஃபார்ம் கொடுத்துருக்கேன் சரியா. இண்டிவிஜுவல் புக் ஹிஸ்ட்ரி ஐனம் இது வந்து இங்கிலீஷ் மீடியம் அவைலபிள் இருக்கும். ஸோ நாளை நாளை மறுநாள் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். திங்கக்கிழமை இண்டிவிஜுவல் புக் ஆர்டர் பண்ணவங்களுக்கு சென்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அதே போல் ஏற்கனவே ஃபைவ் புக்ஸ் ஆர்டர் பண்ணுவாங்க இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஆகஸ்ட் 15 பிறகு டெலிவரி பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். டிஎன்பிஎஸ்சிக்கான அஃபிஷியல் வெப்சைட்டில் குரூப் ஒன்க்கான சிலபஸ் குரூப் டூ குரூப் டூக்கான சிலபஸ் இருக்கும். இந்த சிலபஸை டவுன்லோட் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ கீழே புக் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஃபார்ம் லிங்க் கொடுத்துருப்பாங்க. இங்கிலீஷ் மீடியம் ஃபைவ் புக்ஸ், தமிழ் மீடியம் ஃபைவ் புக்ஸ் இல்லை இங்கிலீஷ் மீடியம் இண்டிவிஜுவல் புக் அதே போல் தமிழ் மீடியம் இண்டிவிஜுவல் புக் இதற்கான நான்கு ஃபார்ம் லிங்க் இருக்கும். அதே போல் நீங்கள் athiyamanteam.com வெப்சைட் போய்ட்டும் டேரெக்டாக நீங்கள் ஆர்டர் பண்ணிக்க முடியும். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிச்சுட்டு அப்படின்னா கண்டிப்பாக இந்த எஸ்சிஆர்டி புக்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஹிஸ்ட்ரி அப்படின்னா நீங்கள் ஆறுலேருந்து பன்னெண்டு வரையும் என்னென்ன புக்ஸ் ரெஃபர் பண்ணுமோ அது எல்லாமே எடுத்து நீங்கள் ரெஃபர் பண்ணி படிக்கணும். ஆனால் எஸ்சிஆர்டி புக்ஸ் அப்படின்னா நீங்கள் அதை ஒரே ஒரு புத்தகமாக எடுத்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதே போல் தான் மற்ற டாபிக் பாலிட்டி அப்படின்னா அந்த பாலிட்டிக்கு ஒரு புக் போதும், ஆறுலேருந்து பன்னெண்டு வரையும் எல்லாமே தொகுத்து இருக்கும். ஸோ ஒரே புக்கை நீங்கள் ரெஃபர் பண்ணால் போதுமானதாக இருக்கும். என்கிட்ட புக்ஸ் இல்லை அப்படின்றவங்க இந்த புத்தகத்தை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். புக் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நன்றியுடன் அதியமான் குழுமம் கட்டளைத்தவம் ஆற்றுவோம். நன்றி, வணக்கம்.